வணக்கம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் இன்றைய காலத்தில் பலரின் வாழ்க்கையிலும் இந்த திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயத்த ஒரு வைபவமாக இருக்கிறதில்ல. பலருக்கும் அவர்களுக்கேற்ற துணை கிடைக்காம திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பாங்க. இன்னும் சிலரோ திருமணம் நடந்தும் துணையுடன் பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இவர்களின் குறைகளை தீர்க்கறதுக்கு எந்த கோயிலுக்கு போய் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தெய்வங்களுக்கு நடக்கிற திருமணத்தை திருக்கல்யாணம்னு சொல்லுவாங்க. முருகர், வள்ளி, தெய்வானை இவங்களுக்கு கந்த சஷ்டி முடிஞ்சு சூரசம்ஹார நாள் முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் நடக்கும். இப்படி மிகவும் விசேஷகரமான கோவில்களில் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வைபவமாகவே நடக்குது. நம்மளால் இந்த கோயில்களுக்கு சென்று அந்த குறிப்பிட்ட நாளில் நம்மளால் கலந்துக்க முடியலனாலும் கூட நமது வீட்டுக்கு அருகில் நிறைய கோவில்களில் திருக்கல்யாணம் விசேஷ நாட்களில் நடத்துவாங்க. அந்த மாதிரி திருக்கல்யாண வைபவத்துலேயாவதும் நம்ம கலந்துக்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி திருக்கல்யாணங்களில் நம்ம கலந்துக்கும் போது நம்முடைய திருமண வாழ்க்கையும் நல்ல முறையில் இருக்கும். திருமண தடை ஏற்பட்டு இருக்கிறவங்க நம்ம இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கும் போது சீக்கிரமே திருமண பாக்கியம் கைகூடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாருக்கு திருமணம் நடக்கவில்லையோ, யாருக்கு திருமணம் நடந்தும் அதில் பிரச்சனைகள் ஏற்படுதோ, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் திருக்கல்யாணத்துக்கு புக் பண்ணி திருக்கல்யாணம் ராமர் சீதைக்கு நடத்தணும். திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆண் அல்லது பெண்ணின் நட்சத்திர நாள் அன்னைக்கு ராமர் சீதைக்கு திருக்கல்யாணம் நடத்தணும். அதுக்கு வந்து அந்த கோவிலில் முன்னதாகவே புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் நாள் அன்னைக்கு குடும்பத்தோடு போயிட்டு நம்ம அந்த திருமண வைபோகத்தில் கலந்துக்கணும். இந்த மாதிரி நம்ம திருமணம் நடத்தும்போது தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும், திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும்னு மனதார வேண்டிட்டு திருமணம் நல்லபடியாக நடந்தேறியதுக்கு அப்புறமா அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரணும். இந்த ராமர் சீதையின் திருமணத்தை செஞ்சு வைக்கிறதன் மூலமாக அவர்களுக்கும் விரைவிலேயே திருமண பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி திருமணம் நடந்த பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கிற தம்பதிகளும் ஒன்று சேர்ந்து கணவனுக்கேற்ற மனைவியாகவும் மனைவிக்கேற்ற கணவனாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருப்பாங்க. எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சும் திருமணம் நடக்கலைன்னு வருத்தப்படுறவங்க இந்த திருத்தலத்திற்கு சென்று திருக்கல்யாண வைபோகத்தை நடத்தி தங்களோட வாழ்க்கையிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க இறைவனை மனதார வழிபட்டு வரணும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.